ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சீடர்கள்லாம் எருசலேம்லேருந்து பயத்தோட வெளியில் புறப்படுறாங்க. அதில் ரெண்டு பேர் எம்மாவுஸ் நோக்கி நடக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அவங்களோடு இணைந்து கொள்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வி கேட்குறாரு, எதை பற்றி பேசிட்டு வந்தீங்கன்னு சொல்லி. இவங்க வேதனையோடு நிற்கிறாங்க, ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லி. ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசின சீடர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசின சீடர்கள் வேதனையோடு இருந்தாங்க. ஏன்? ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு நடந்தபோது மேசியா எப்படி பாடுபடுவார், இறைவாக்கினர்கள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். எம்மாவுஸ் வந்தபோது அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பெற்கிறார். அப்போது சீடர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, இயேசுவை என கண்டுகொள்கிறாங்க, இயேசு மறைந்து போகிறார். இப்போ சீடர்கள் பேசிக்கிறாங்க, அவர் பேசின போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இப்போ ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள், வசனங்கள், சம்பவங்கள் அவங்க உள்ளத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணியது. நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. எம்மாவுஸ் சம்பவத்தின் முதல் பகுதியில் மூணு விஷயம் இல்லைங்க, அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. சீடருடைய உள்ளம் மந்தம் அடைந்திருந்தது அப்படின்னு சொல்லி. ஏங்க? காரணம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இழப்பினால் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை அவங்க இழந்து போயிருந்தாங்க. கரெக்ட். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை, அவருடைய பிரசன்னம் அங்கே இல்லை. மூணாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே விளக்கி சொல்வதற்கு சீடர்களோடு இல்லைங்க. இன்றைக்கி விவிலியத்தை எடுத்து நம்ம புரட்டும் போது நம்முடைய உள்ளம் எந்த காரியத்தை குறித்தாவது நம்பிக்கை இல்லாமல் போய் மந்தம் அடைஞ்சிருக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, தூய ஆவியானுடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியம், அவர் நமக்கு விளக்கி சொல்லும் போது நாம் செவிமடுக்கணும். அப்போது விவிலியம் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்க.